ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாவிக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி ஒரு பட்டுப்பாவோட சட்டை தான் ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஸ்லீவ் வந்து ஒரே ஃப்ரேம்லேயே ரெண்டு ஸ்லீவுமே நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு தான் சைஸு நமக்கு, ரொம்பவே சின்ன ஹேண்டு. ரெண்டு சைடும் ஆப்போசிட்டாக பார்த்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பைப்பிங் கொடுக்கறதுக்காக ஜதோசியை லைட்டாக நம்ம வந்து இழுத்து விட்டுட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லோடிங் கொடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக இப்படி நாலு நாளாக கட் பண்ணோன்னா சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம டூலிப் பிராண்டுனால சின்னதாக கட் பண்ணுற மாதிரி தெரியுது உங்களுக்கு. அதே வந்து இரும்பு ஊசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து டூலிப் பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. இப்போ பார்த்திங்கன்னா ஜதூசி நார்மல் ஷூயிங் த்ரெட்டில் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அதே வந்து 23 நீடில் சைஸு டூலிப் பிராண்டை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடகடன் வந்து பைப்பிங்க்கு வந்து ஜதூசி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பீட் லோடிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதை வந்து நல்லா கிராஸ் கிராஸாக நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். இதில் வந்து ஒன் சைடாகவே நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த கிராஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கிட்டு நம்ம வந்து த்ரெட்டை எடுக்கிறோம். இதில் வந்து ஒரு 5 பீடு வந்து எடுத்துக்கிறோம். இது ஒரு மல்டி கலர் மாதிரி ஒரு பீடு. அங்கிட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப ஃபில்லிங்ஸ்க்கு இங்கிட்டு கொண்டு வந்து ஸ்டிச் போடுவோம்ல, அது மாதிரி த்ரெட்லேயே கொடுத்துட்டு திரும்ப லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதில் வந்து திரும்ப நம்ம வந்து பீடை வந்து லோட் பண்ணி ஃபில்லிங்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இந்த சைடு கொண்டு வந்து தான் திரும்ப நம்ம மாட்டுறோம். இப்போது நம்ம பீடை வந்து அதில் மாட்டி விட்டு கிராஸாக நம்ம உள்ளுக்கு தள்ளி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக மாட்டிடும். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பீடை நீங்கள் போடுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அவுட்லைனுக்கு வந்து ஜரி கொடுக்காமல், ஃபஸ்ட்டு ஜரி கொடுக்காமல் ப்ளூ கலரு, ப்ளூ ஷேடு தான் வந்து அதிகமாக, அந்த சாரியுமே ப்ளூ தான். இந்த ப்ளூவை வந்து அவுட்லைனாக நம்ம ஒரு ரெண்டு லைன் வந்து கொடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து ப்ளூ லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா ஜரி கொடுக்க போகிறோம். சிம்பிளான ஒரு பார்டர் தான், ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது பட்டுப்பாவடைக்கு தான் நம்ம போடுறோம் அப்படின்றதுனால ஸ்லீவ் வந்து ரொம்பவே சின்ன சைஸு. அதனால் வந்து ஒரே ஃப்ரேம்லேயே நம்ம ரெண்டு ஸ்லீவையும் போட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் சேவ் ஆகும், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். தனித்தனியாக போட்டு அந்த மாதிரியும் போடலாம். ஆனால் நமக்கு வந்து இதை திரும்ப கழட்டி திரும்ப மாட்டி அது ஒரு டைம் வேஸ்ட்டு தானே. அதனால் வந்து சின்ன கையாக இருந்தால் இதே மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு லைன் வந்து த்ரெட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஜரி கொடுக்குறோம். நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போடும்போது எப்போவுமே நெருக்க நெருக்கமாக குட்டி குட்டியாக நீங்கள் வந்து போட பழகிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஒர்க்கோட குவாலிட்டியே வந்து டிசைட் பண்ணும். பெருசு பெருசாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஃபினிஷிங்கும் வந்து நல்லா இருக்காது. எட்டிருந்து பார்க்கும்போது ஓகே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும், பட் வந்து நம்ம வந்து ஃபினிஷிங்கோடு பண்ணால் தான் நீங்கள் கேட்குற ரேட்டை அவங்க தருவாங்க. இப்போது ரெண்டு ரெண்டு பீடாக வந்து இதில் வந்து கட்தானா பீட்ஸும் சுகர் பீடும் மாற்றி மாற்றி நம்ம வந்து ஒவ்வொரு லைன்லேயும் மாற்றி மாற்றி கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே பிங்க் கலர்லேயே வந்து நம்ம மிஷின் த்ரெட் எடுத்துருக்கோம். அதே கலரில் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நரம்பெல்லாமே கூட நம்ம வந்து பீட்ஸ் போடுறதுக்கு நரம்பு, வேறு வந்து A1 மம்தா பிராண்டு அதுவுமே சுகர் பீடு போடலாம். வேறு வந்து ஜரி கலர் ஜரிஸ் நிறையா இருக்குது, அதுலேயும் வந்து நம்ம சுகர் பீடு போடலாம். எல்லாத்தோட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிஷின் த்ரெட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் வந்து மிஷின் த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்கும். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லியாக நமக்கு வந்து திங்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 1 ஃபிப்ரவரி நம்ம வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இது பார்த்தீங்கன்னா 50% ஆஃபரில் நம்ம வந்து இப்போ கிளாஸ் எடுக்கிறோம். 6000 ஃபீஸு, இப்போ வந்து 3000 தான் வாங்குகிறோம். நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை நீங்கள் எப்படி பிஸ்னஸாக பண்ணுறது, நான் வந்து 12 இயர்ஸாக நான் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நான் என்னென்ன வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் வாங்காமல் என்னென்னலாம் மிஸ்டேக் ஆகிருக்கு எல்லா விஷயத்தையும் நான் வச்சு என்ன பிராண்டை யூஸ் பண்ணால் நம்ம ஒர்க்கு வந்து குவாலிட்டியாக இருக்குமோ அந்த மாதிரி பிராண்டு டீட்டெயில்ஸு மெட்டீரியல் நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன். எப்படி இதை பிஸ்னஸாக நீங்கள் கொண்டு போகிறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி வந்து பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணுறது, எத்தனை ப்ளவுஸ் நம்ம டிசைன் பண்ண போகிறோம், டியூரேஷன் எவ்வளோ டியூரேஷன் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸை எவ்வளோ நாளுக்குள்ளே போட முடியுன்றதை நம்மள்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது நீங்களே சொல்ல முடியும். அப்புறம் ரேட் ஃபிக்ஸிங், ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் உமனாக தான் வெளியில் போகணும். அந்த அளவுக்கு நான் தயார் பண்ணி விட்டுருவேன். அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த டியூப் பீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெறும் கோல்டு கலர் மட்டும் இருக்காது, கொஞ்சம் மல்டி கலர் லைட்டாக கலந்த மாதிரியும் கொஞ்சம் டல் கலராகவும் இருக்கும். நல்லா கிளாஸியாக இருக்கும், லுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் டியூப் பீடும் நம்ம சுகர் பீடியும் அரேஞ்ச்மெண்ட் வந்து மாற்றி மாற்றி நம்ம பண்ணுறப்போ ரொம்பவே ஃபினிஷிங் வந்து அழகாக இருந்துச்சு. இப்போ இதை ஃபுல்லுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் பீடும் சுகர் பீடும் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறப்போ நீட்டான ஒரு லுக்கு நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நமக்கு வந்து இந்த கொடி டிசைனுக்கு அங்கங்கே வந்து ட்ராப் பீட் வைக்கிறப்ப ஒர்க்கும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த கொடி கொடியாக இருக்கிறத வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அங்கங்கே வந்து பீடு கலர் பீடு வச்சு லீஃப்க்கு டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று லீஃப் பார்த்திங்கன்னா இது மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு 5x10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஜமிக்கி வந்து அந்த லீஃபோட டாப்பில் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். ஒரே ஒரு சுற்றி நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஸ்டிஃபாக நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் வரணும். நம்ம பட்டு பாவாடைக்கெலாம் தான் வந்து இந்த ஜமிக்கி சீக்வன்ஸ்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து அதை வந்து இதில் போட்டுட்ருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நமக்கு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோன்னே அதோட லுக்கே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அங்கங்கே பீடு லீஃப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து பேக் நெக்கும் நம்ம இதில் காமிச்சிருக்கோம். அதுலேயும் வந்து எப்படி போடுறது அப்படின்றத நம்ம காமிச்சிருக்கோம். அதனால் இதில் நான் எடுக்கலை. லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பொறுமையாக அந்த ஜமிக்கியோட ஓட்டை சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு அடுத்த இதை வச்சுருங்க, இல்லாட்டி வந்து நம்ம ஃப்ரேம் வந்து லூஸ் ஆகிடும். ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அந்த ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் போது நமக்கு கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடும். அந்த ஷேப்புக்கு கிராஸ் கிராஸாக கொடுத்தோம்னாலே நீட்டாக இருக்கும், சிக்காகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அழகாக இருக்கும் இந்த ஷேப்புக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஒரு சைடு முடிச்சிட்டோம், இப்போ அடுத்த சைடு அந்த லீஃப் சென்டர் வரைக்குமே நம்ம வந்து பீடு கொடுத்துருக்கோம், பீட் லைன் கொடுத்துருக்கோம். அப்போ தான் வந்து இந்த லீஃப் கொடுக்குறப்போ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி அங்கங்கே நம்ம வந்து லீஃப்க்கு இடம் விட்டு வச்சுருக்க இடத்துலலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஜமிக்கி வந்து ஒரு சந்தன கலர் மாதிரியான ஒரு ஷேடு. சாரி பார்த்தீங்கன்னா ப்ளூ வித்து அந்த கோல்டு லைட்டாக வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஷைனிங்காக இருந்துச்சு சாரியே. அதுக்கு வந்து இந்த டார்க் ப்ளூ வந்து கொடுத்தோம்னா தான் நல்லா அட்ராக்டிவாக தெரியும். அதனால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ளூ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ராயல் ப்ளூ. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் லீஃப் இருக்க இடத்துலலாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். இதுதான் அவுட்லுக்கு. அங்கங்கே வந்து ஸ்டோன்ஸும் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம், நல்லா பேர்ல் ஐ ஸ்டோன் மாதிரியும்
இன்னொன்று வந்து அந்த ஷேப் வந்து வளைஞ்சு வளைஞ்சு இருக்க ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன்ஸு. இது வந்து ரெண்டுத்தையும் வந்து அங்கங்கே மாற்றி மாற்றி கொடியில் வந்து ஒட்டி விட்டாச்சு. லீஃபுக்கும் வந்து ஜரி கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ரெண்டு சைடும் ஸ்லீவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டியூப் பீடும் வந்து சுகர் பீடும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கதே லுக் அழகாக இருக்குது பாருங்கள். அந்த இந்த ஜம்மிக்கு வந்து நல்லா கிளிட்டரியாக அழகாக தெரியுது. நல்லா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் லைட்டாக வந்து பார்டர் மாதிரி தெரியும். அது ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. இந்த ஷேப்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பு. அங்கங்கே இதை வைக்கிறப்போ இந்த ப்ளவுஸ்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு, அழகாக பார்க்குறதுக்கு நீட்டாக. பேர்ல்ஸ் அங்கங்கே வைக்கிறோம் அப்படின்றப்போ இன்னுமே வந்து பட்டுப்பாவோட சட்டன்றப்ப பிள்ளைங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நெக்கும் கீழே அதே மாதிரி கொடி மாதிரி நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அதே பேட்டர்ன் தான். நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ட்ரா பண்ணுறது தான் வந்து ரொம்பவே கஷ்டமான வேலையாக இருக்குது. நிறைய பேர் ட்ரேசிங் பேப்பர்ஸ் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் போடுற ப்ளவுசஸ் இதுக்கே வந்து நீங்கள் ட்ரேசிங் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் வந்து கேட்கலாம். நான் வந்து ட்ரேசிங் ஷீட்டை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். அதை நீங்கள் A3 ஷீட்டில் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஆல்ரெடி வந்து நம்ம எப்படி கிராஸ் ஃபில்லிங் போடுறோம் அப்படின்றது ஸ்லீவ்லே பார்த்துட்டோம். இந்த இடத்துல எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு அந்த நெக்கில் வளைவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேப்பை மாற்றிடுவாங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி அந்த இடத்துல அன்னீவனாக வந்து ஷேப் மாறிடும். எந்த அளவுக்கு நம்ம வந்து சாய்வாக ஸ்ட்ரைட்டாக வரதோடு நம்ம அந்த வளைவில் வந்து இன்னுமே வந்து கிராஸாக நம்ம போடுறப்போ ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஷேப் மாறாது. இன்னொன்று, நம்ம வந்து ஒரே டைரக்ஷன்லேயே அந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து இந்த ஃபில்லிங் மாதிரி கொடுத்துட்டு திரும்ப நம்ம பீட் கோக்குறோமா, அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். எப்போவும் வந்து அந்த சைடும் பீடு கோத்துட்டு இந்த சைடும் பீடு கோத்துட்டு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஷேப் மாறிடும். பார்க்குறதுக்கு அன்னீவனாக இருக்கும். அந்த ஷைனிங் வந்து நமக்கு கிடைக்காது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சஸை நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த ஃபில்லிங்னால் மட்டுமே அவங்க ஒர்க்கு வந்து நீட்டாக இல்லாமல் மற்றபடி வந்து எல்லாமே வந்து சூப்பராக போடுவாங்க. இந்த ஃபில்லிங்னால் வந்து அசிங்கமாகிடும் அந்த டிசைனே. அதனால தான் வந்து நான் காட்டுறேன். இப்போது அந்த சைடு வளைவு முடிச்சாச்சு. இந்த சைடு வளைவும் நான் வந்து எப்படி போடுறோன்றத நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பீட் ஃபில்லிங் முடிச்சுட்டு த்ரெட்டு ஒரு லைனு ஜரி ஒரு லைன் நம்ம கொடுக்குறோம். நல்லா நெருக்க நெருக்கமாக கொடுங்க. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டே ஜரி கொடுத்தோம்னா நமக்கு பீடுக்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. எப்போவும் வந்து இந்த மாதிரி கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதே கலர் த்ரெட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜரி லைன் கொடுத்தீங்கன்னா அதோடய லுக் வந்து நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு எந்தெந்த இடத்துல வந்து எது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணுமோ அப்போ தான் வந்து அது ப்ரொஃபஷ்னலாக தெரியும் நமக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து ரெண்டு ரெண்டு பீடாக வந்து கொடிக்கு வந்து பீட்ஸு டியூபு அங்கங்கே வந்து பீடு லோடிங் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் லீஃபுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு 5-5 பீடாக வந்து ஒரு 3 லைன் 4 லைன் கொடுத்தாலே அந்த லீஃப் டைரக்ஷனுக்கு வந்துடும். நல்லா கிராஸாக நம்ம போடணும், அதுதான் இதில் மெயின். போட்டிங்கன்னா நமக்கு வந்து லீஃப் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம ஹேண்ட் நீடலில் எடுத்து வச்சுருக்கோம். ஜமிக்கி எடுத்து வச்சுருக்கோம். இதில் 5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கோம். நீடலோட அந்த கீழே அந்த வாய்ப்பகுதி சொல்லுவோம்ல, அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து நிறைய த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து ஒரு நாட்டு போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே இழுத்துட்டு லீஃபுக்கு நேராக அந்த டிப்பில் வந்து ஒரு ஜமிக்கி வச்சு நல்லா இழுத்து ஷைனிங்காக வச்சுக்கணும். திரி திரியாக இருக்கக்கூடாது, நல்லா ஷைனிங்காக வச்சுட்டு நல்லா ஊசிக்கு மேலே ஒரே ஒரு சுற்று தான் சுற்றிட்டு திரும்ப பண்ணுறேன். ஒரு சுற்று சுற்றிட்டு போட்டு ஒரு கையில் வந்து த்ரெட்டை பிடிச்சே இருக்கணும், ஒரு சைடு வந்து இழுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு
அது அழகாக வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே அடுத்த பார்டர் லைனில் ஒரு ஜமிக்கியை வச்சுக்கிறோம். நல்லா ஷைனிங்காக இழுத்து பிடிச்சிட்டு பண்ணுறப்போ தான் அது வந்து நீட்டாக இருக்கும். இல்லாட்டி திரி திரியாக எங்கேயாவது லாக் ஆகி அங்கங்கே வந்து த்ரெட் அசிங்கமாக தெரியும். அது மட்டும்தான், மற்றபடி வந்து இதில் வந்து ரொம்பவே ஈஸியான ஒர்க்கு தான். ஹெவியாக எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதில் வேறு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஐடியாஸும் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துப்போம். பீட் ஃபில்லிங் கொடுத்து நம்ம லீஃப் போட்டிருந்தோம்ல, அதுக்கு வந்து ஒரு சிங்கிள் லைன் மட்டும் சரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். இப்போது இதையும் வந்து ஷார்ப்னஸில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது. ரொம்பவே நீட்டாக ஈஸியாக முடிக்கிற ஒரு டிசைன் தான். ஒன் டேயில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒர்க்கை. ஓகே, நம்ம வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டடா, ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டிசைன் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அங்கங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவில் வச்சுருக்க மாதிரியே அரும்பரும்பாக வந்து ட்ராப் பீடை வந்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம் பேர்ல் பீடும் ஒரு மாதிரி வளைவாக ப்ளூ கலரு எல்லாமே வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் தான். அப்படியே ஸ்டிக் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் கூட வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது கேரண்டியாக வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் க்ளூ வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியதான். ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.